வணக்கம் இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய கூடுசாலை அப்படின்ற புத்தகத்தை பார்க்க சீசு செல்லப்பா அவர்கள் வேறு வேறு காலகட்டங்கள்ல எழுதின ஒன்பது சிறுகதைகளை தொகுத்து வழங்கியிருக்காரு பெருமாள் முருகன் அவர்கள் சோ இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளியாயிருக்கு அவருடைய சிறுகதைகள் எல்லாம் சேர்த்து சீசு செல்லப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இறந்துருக்காரு ஸோ அதுக்கு பின்னாக அவருடைய சிறுகதைகளை எடுத்து கோர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினால காலச்சுவடு பதிப்பகம் இது முதல் பதிப்பாக வெளியிட்ருக்காங்க நூற்றி இருபது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த கதைகள்ல மொத்தம் இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் ஒன்பது கதைகள் இருக்கு ஒன்பது நவரத்தினங்கள் மாதிரி ரொம்ப அழகாக இந்த புத்தகத்திற்கு வேறு வேறு வகையான ஒரு ஷேட்ஸை சேர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பது சிறுகதைகள் கொண்ட இந்த புத்தகத்தை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்கள் பத்தி கண்டிப்பா பார்த்தே ஆகணும் தமிழ்ல எழுத்து அப்படின்ற ஒரு பிரச்சுரத்தை வந்துட்டு தன்னுடைய சொந்த காசை போட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பண நெருக்கடியிலும் ஒரு இதழை நடத்தணும் அப்படின்ற மாதிரி இப்போ இப்ப வந்துட்டு இருக்கிற சிற்றிதழ்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு இதெல்லாம் அவர் வந்துட்டு அந்த எழுத்து பிரச்சுரம் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு எழுதுறது அப்படின்றது வந்துட்டு வேறு வேறு பாணியில இருக்கும் பணம் புகழ் இதற்கெல்லாம் ஆசைப்படாத ரொம்பவும் அஹ் ஸ்ட்ராங்கான எழுத்தாளர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அஹ் தமிழ்ல மாடுகளை பற்றி வெ விரிவாக வெளிவந்த வாடிவாசல் அப்படின்ற முதல் புத்தகம் இவர் எழுதுனதுதான் மாடுகளை பற்றி இவருக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த சிறுகதை தொகுப்புலேயும் கிட்டத்தட்ட மூன்று கதைகள் வந்து மாடுகளை பற்றி அவர் எழுதியிருக்காரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அதே சமயத்தில் கிராம மக்களிடையே இருக்கக்கூடிய சாதாரண பேச்சு வழக்குகளை வந்துட்டு அவர் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு இந்த ஒன்பது கதைகளும் வித்தியாசமான கதைகள் தான் என்னென்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் குழந்தைகளுக்கான உலகத்துக்குள்ள பெரியவர்கள் நுழைகிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு வகையில இருக்கும் அதே போல இவருடைய மூன்று வித்தியாசமான கதைகள்ல வந்து குழந்தைகள் உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு அதுல வந்து இரண்டு கதைகள்ல வந்துட்டு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான அந்த ஒரு கனெக்ஷன் அவர் வந்துட்டு கொடுத்திருக்காரு முதல் கதை குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவி குஞ்சு வந்து தவறி விழுந்ததை வந்துட்டு ஒரு குழந்தை எப்படி பார்க்குது அதே சமயத்தில் ஒரு வளர்ந்த ஒரு ஒரு மனிதன் எப்படி பார்க்குறான் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகான முரண்பாடுகளோடு அந்த கதையை அவர் வந்து கொடுத்துருக்காரு அதே போல அடுத்த ஒரு கதையான சரசாவின் பொம்மை அப்படின்ற ஒரு கதை இருக்கு சரசாவின் பொம்மைன்றது சரசா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அந்த ஒரு குழந்தைக்கும் அதை பார்த்துருக்கிற ஒரு மனிதனுக்குமான அவனுடைய பார்வையில சரசா எப்படி இருக்கா சரசாவினுடைய பார்வையில அந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இரண்டு வேறு கோணங்கள் கொடுத்த ஒரு கதையா நான் இந்த கதையை பார்க்குறேன் இரண்டுமே குழந்தைகள் உலகத்துல மனிதர்கள் மனிதர்கள் உலகத்துல குழந்தைகள் எப்படி இருக்காங்க எப்படி சஞ்சரிக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு மூன்றாவது ஒரு கதை இருக்கு நொண்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்துட்டு ஒரு ஒரு குழந்தை தன்னால முடியாத ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு இயங்கிறான் அந்த ஏக்கத்தை அவன் எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறான் அப்படின்றத வந்துட்டு அப்படியே வரி வரியா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னால் எழுந்து ஓடியாடி விளையாட முடியாததை வந்துட்டு தன்னுடைய கண்களில் அந்த குழந்தைகள் விளையாடுறத பார்த்தே அவன் வந்துட்டு தான் அந்த இடத்துல விளையாடுறதா ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கிக்கிறான் குழந்தைகள் உலகம் வந்து ரொம்ப தான் அதே சமயத்துல அதுங்களோட விஷஸை வந்து நிறைவேற்றுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு உலகத்தை வந்துட்டு ரொம்ப அழகா நமக்காக எடுத்துக்காட்டிருக்காரு இந்த கதையில மாடுகள் பற்றின புரிதல்கள் மக்களிடையே எப்படி இருந்தது அப்படின்றத வந்துட்டு சீசு செல்லப்பா அவர்கள் அளவிற்கு யாரும் எடுத்துக்காட்டலை தமிழ்ல அப்படின்றது வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை அதே போல் இந்த சிறுகதை தொகுப்புல மூன்று கதைகள் வந்து மாடுகளை வந்துட்டு ரிலேட் பண்ணி இருக்கு ஒன்னு வந்துட்டு அஹ் மடம் அப்படின்ற ஒரு கதை கல்லர் மடம் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் எந்த மாதிரியான வழக்குகளில் வழங்கிட்டு வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மாட்டு வண்டியில் போகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஷேக் எப்படி இருக்குது அதுக்கப்புறமா மாடுகளை வந்துட்டு எந்த அளவுக்கு மனிதர்கள் அரவணிக்கிறாங்க அதே போல் ஒரு மைல் இல்லை ஒரு ரெண்டு மைல் கடந்ததுக்கப்புறம் மாடுகளுக்கு வந்துட்டு மூச்சு வாங்கும் அந்த இலைப்பாறலுக்கு அதுங்களுக்கு டைம் கொடுக்கணும் இதில் இருந்து அந்த மாடுகளில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் முத கொண்டு அவர் இந்த கதையில் வந்து நிறைய கவர் பண்ணியிருக்காரு இந்த சிறுகதையில் பெண் அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்கு மாடு ஓட்டுறவங்க மாடை மாதிரி அதே அதில் பயணம் மாடை எந்த மாதிரி பார்க்கறாங்க உதாரணத்திற்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் வந்து மாட்டினுடைய கம்பீரம் அதனுடைய வேகம் மாடை வந்து தன்னுடைய வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பிள்ளையா அவர்கள் பார்க்குறாங்க அதே போல மாடு ஓட்டுகிறவர்கள் ஒரு பார்வையில் அந்த மாட்டில் என்னென்ன இருக்கு அது எந்தெந்த மாதிரி இருக்குது அதே போல் ஒரே மாதிரி ரெண்டு மாடை நிறுத்தினாலும் இது ஏன் மாடு அப்படின்னு பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பரிச்சயம் வந்து மாடு வந்து ஓட்டுறவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சீனில் வந்து அவர் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு அதே போல் மாடுகள் வந்துட்டு எந்தெந்த மாடுகள் வீட்டில் வளர்க்கலாம் எந்தெந்த மாடுகள் வீட்டிற்கு நல்லதை சேர்க்கக்கூடியது எந்தெந்த மாடுகள் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு தடை விளைவிக்கக்கூடியது அப்படின்றது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அவர் வந்துட்டு இந்த கதைகளில் கொடுத்துருக்காரு மாடுகளை பற்றின மூன்று சிறுகதைகளில் மூன்றாவது கதை கூடுசாலை அப்படின்ற ஒரு கதை இனி மிக மிகவும் கவர்ந்த கதை அப்படின்னு சொல்லலாம் புதுசாக மாடு வந்துட்டு ஒரு ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க அப்படின்றப்போ அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பந்தயம் வரும் அந்த இடத்துல வந்து கூடுசாலையை கடந்து அவங்க எப்படி அந்த பந்தயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து மாடா இல்லை பந்தயமா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மாடு தான் முக்கியம் ஏன்னா அப்போ வந்து மாடு வளர்த்தவங்க அந்த அளவிற்கான ஒரு மாட்டின் மீது ஒரு பிடிப்போ அதை தன்னுடைய ஃபேமிலி மெம்பராக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சாதாரணமான ஒரு ஒரு கதையின் போக்கிலே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருப்பாரு அந்த கதையில ஸோ இந்த மாதிரி இவருடைய சிறுகதைகளில் மாடு அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியாக இருக்குது அவருடைய மாடினுடைய ஞானம் அப்படின்னு சொல்லலாம் மாடை பற்றி அவருக்கு என்ன எந்த அளவுக்கு டீட்டெயில்லிங் இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த கதைகள்ல நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் கதையாக இந்த சிறுகதை தொகுப்பில் நான் பார்த்தது என்னென்னா பந்தயம் அப்படின்ற ஒரு கதை பந்தயம் அப்படின்ற கதை வந்துட்டு மாட் கல்ல தூக்கி போட்டு பொண்ணை கட்டின கதை அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி காலமாட்டம் அடக்கி பொண்ணை கட்டினது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்துட்டு ரியாலியா ரியாலிட்டியாக ஒரு நடந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட பத்தொம்போதாம் நூற்றாண்டினுடைய முடிவில் அதே போல் இருபதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்து எழுதப்பட்ட கதைகள் ஸோ அதனாலே வந்துட்டு சுதந்திரத்திற்கு முன்னான பின்னான கதைகளாக வந்துட்டு இது இருக்குது முன்னான காலகட்டத்தில் காபூலிகர் இனம் வந்துட்டு நம்மளுடைய நாடுகள் நம்மளுடைய வீதிகளில் வந்துட்டு நம்ம நிறைய பார்க்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து கூட்டமாக வருவாங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதே போல் வியாபாரம் முடிஞ்சு ஒரு ஒரு சர்டைன் பீரியட் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அப்படி கள்ள தூக்கி போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஒரு ஒரு ஒருத்தருடைய கதை தான் வந்துட்டு பந்தயம் அப்படின்ற ஒரு கதை இந்த கதை வந்து மற்ற கதைகள்ல வந்து சற்றே வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் சுவாரஸ்யமாகவும் இந்த சிறுகதை தொகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பது சிறுகதைகள்ல வந்துட்டு நம்ம ஏழு கதைகளை பத்தி பார்த்துட்டோம் இப்போ வந்துட்டு மிச்சம் இருக்கிறது இரண்டு கதைகள் எனக்கு இந்த இரண்டு கதைகள் ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இதை கடைசியில் சேர்த்து வச்சுக்கிட்டேன் முதல் கதையா நான் பாக்குறது என்னன்னா குற்றப்பரம்பரை அப்படின்ற ஒரு கதை இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் குற்றப்பரம்பரையை பத்தி தெரிஞ்சிருக்கு நிறைய நம்ம கூகுள் பண்ணி பாக்குறோம் அதுல உண்மையிலேயே இடத்துல என்ன நடந்திருக்கு எதனால வந்துட்டு ஒரு பரம்பரை குற்றப்பரம்பரை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வருது அப்போ அவருடைய பார்வை குற்ற பரம்பரை சட்டம் இருந்த காலகட்டங்களே அவருடைய பார்வை என்ன மாதிரி இருக்கு சீசு செல்லப்பா அவர்களுடையது அப்படின்றத வந்துட்டு இந்த ஒரு சிறுகதையில நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பரம்பரையில ஒருத்தன் வந்துட்டான் ஒரு ஒரு பரம்பரையில அவன் வந்துட்டு பிறந்துட்டான் அப்படின்றதுக்காகவே அவன் வந்துட்டு குற்றம் செஞ்சவன் ஆயிட மாட்டான் ஒரு காலகட்டத்தில் யாராவது இந்த மாதிரியான ஒரு தவறுகள்ல இருந்துட்டு வந்தாலும் அதற்கு பிறகான காலகட்டத்தில் திருந்தி வாழ்ந்த பிறகும் அவர்கள் வந்து குற்ற பரம்பரையை சேர்ந்தவங்க அதனால அவங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு சைன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியை சொல்லாம சொல்லிருக்காரு இந்த கதையில ஸோ இந்த கதை வந்துட்டு அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டாலும் குற்றப்பரம்பரை அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கதையாக நான் பாக்குறேன் அடுத்த முக்கியமான கதையா நான் பார்க்குறது வந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்ற ஒரு கதை இது வந்துட்டு கண்டிப்பா எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களும் படிக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றது என்னுடைய பார்வை ஏன்னா பொதுவா கணவன் மனைவி மட்டும் இருவர் இருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் அப்படின்றது வேறு விஷயம் மூன்றாவதாக ஒரு ஒரு நபர் அது வந்துட்டு யாரா வேணா இருக்கலாம் சொந்தமா இருக்கலாம் அம்மா அப்பாவா இருக்கலாம் இல்ல தம்பி எந்த ஒரு வகையில இருக்கக்கூடிய ஒரு உறவினர்களா இருக்கலாம் அவர்கள் வரும் பொழுது இவர்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் எந்த மாதிரி மாறுது அண்ட் அவர்கள் இருவருக்கிடையே என்ன மாதிரியான ஒரு வித்தியாசத்தை அவங்க இருவருமே பார்க்குறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் மனித மனம் எந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுது பின் அவர்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சமரசம் வருது அப்படின்றத ரொம்ப அழகான சின்ன ஒரு சிறுகதையாக அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு இந்த கதை எல்லாருமே படிக்கணும் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே படித்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த ஒரு சிறுகதை மொத்தம் இந்த ஒன்பது கதைகளுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது படிக்க படிக்க வந்துட்டு அவருடைய டீட்டெய்லிங்லேயே நம்ம வந்துட்டு அந்த கதையில கரைஞ்சிருவோம் அந்தளவுக்கு இருந்தது அவருடைய டீட்டெயிலிங் ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிச்சு பாருங்க சீசு செல்லப்பா அவர்கள் பற்றின ஒரு விஷயமா அவருடைய மாட்டின் அறிவு மாடினுடைய அவருடைய நுண்ணறிவும் சரி அவர் எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய கதை சொல்லியாக இருந்திருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக இந்த புத்தகத்தின் வாயிலாக உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் ஹாப்பி ரீடி நன்றி